பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது COVID-19 பீரியட். எல்லாரும் சேஃபாக இருங்க, நம்மை நாமே பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அடுத்த காலாண்டு தேர்வு நடைபெற இருக்கின்றது. எல்லாரும் கவனமாக நன்றாக படிங்க. நீங்கள் எழுதுகின்ற தேர்வு மதிப்பெண்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படும். ஆகையால் நன்றாக படித்து தேர்வு எழுதுங்க. தமிழை பொறுத்தளவு கையெழுத்து தெளிவாக இருக்கணும். அடித்தல் இல்லாமல் எழுதுங்க. மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ரோமன் லெட்டர் போடுங்க. வினா எண் ரொம்ப முக்கியம். வினா எண்களை கவனமாக எழுதணும். ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பழவுள் தெரிக. புத்தக பயிற்சியுடன் இலக்கண குறிப்பு, துணைப்பாட ஆசிரியருடைய பெயர்கள், புத்தகத்தில் உள்ள வண்ண எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட பகுதிகளை நன்கு படித்து கொள்ளுங்கள். பழவுள் தெரிக 14 வினாக்கள் எழுதும் பொழுது குறியீட்டுடன் எழுத வேண்டும். அடுத்து குறுவினாக்கள். செய்யுள் வினாவில் 4 கொடுத்து 3 வினாக்களுக்கும், உரைநடையில் 3 கொடுத்து 2 வினாக்களுக்கு விடைகளும் எழுத வேண்டும். பொதுவாக செய்யுள் வினாக்கள் அனைத்திற்கும் பாடல் வரிகளுடன் தலைப்பிட்டு எழுதினால் சிறப்பாக இருக்கும். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள், 9 கொடுத்து 7 வினாக்களுக்கு விடைகள் எழுத வேண்டும். இவற்றில் பாடத்திற்கு பின் இருக்கின்ற பயிற்சிகள் அனைத்தையும் படிக்க வேண்டும். அதோடு பகுபதம், புணர்ச்சி போன்றவற்றையும் படிக்க வேண்டும். அடுத்து சிறுவினாக்கள். செய்யுளிலும் உரைநடையிலும் 4 வினாக்கள் கொடுத்து 2 வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும். செய்யுள் வினாக்களுக்கு பாடல் வரிகளுடன் எழுத வேண்டும். அடுத்து மொழித்திறன் பயிற்சிகளில் இலக்கிய நயம் பாராட்டல், தமிழாக்கம், வாழ்க்கை நிகழ்வு, கவிதை, அணி, இவற்றில் ஏதேனும் மூன்றனுக்கு விடையளிக்க வேண்டும். அடுத்து நெடுவினாக்களில் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், எய்தர் சாய்ஸுடன் வினாக்கள் இடம்பெறும். அதில் 3 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். நெடுவினாக்கள் அனைத்திற்கும் தலைப்பு, முன்னுரை, உட்தலைப்பு, முடிவுரை என்ற முறையில் விடை எழுதுதல் வேண்டும். மனனப்பாடல் பகுதியில் பாடலுக்குரிய தலைப்பிட்டு அடிபிறலாமல் பா வகையுடன் எழுத வேண்டும். அனைத்து பாடப்பகுதியினை நன்கு படித்து தேர்வினை எழுத வாழ்த்துக்கள். நன்றி.